முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பால் உற்பத்தி மற்றும் லாபகரமான விற்பனை உத்திகள் செய்து பயனடைந்த கரூர் மாவட்டம் பழையூர் தாலுகா நெரூர் கிராம வேளாண்மையாளர் எஸ் பச்சையம்மாள் அவர்கள் தரும் செய்திகள். நாங்கள் மாடு நிறையா வச்சு வளர்க்குறோம். வீட்டிலேயே தோட்டத்தை சொந்தமாக எல்லாம் புல் போட்டு எல்லாம் நாங்களாக வளர்த்துறோம். மாட்டுக்கு புல்லு அரைக்கிற மிஷின் வச்சுருக்குறோம். பால் கறக்கிற மிஷின் வச்சுருக்கோம். போட்டு நாங்கள் க்ளீனாக கறந்து இது பண்ணிக்குவோம். மாடுகளெலாம் பராமரிப்பு இதாக பண்ணிக்கிட்டு வர்றோம். நாங்கள் காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மாடெல்லாம் வந்து தண்ணி காய்ச்சி வெள்ளை லைனாக கட்டி பால் மிஷினை எடுத்துக்குவோம். மிஷினை வந்து ஃபஸ்ட்டு அதை இது பண்ணி க்ளீன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மடியெல்லாம் கழுவி மிஷினை மாட்டிட்டு கறந்துட்டு திரும்ப ஒருக்கா மடியை கழுவி விட்டுறணும். அப்போ தான் அந்த கிருமி ஒவ்வொரு மாட்டுக்கும் மாட்டுறது வந்து இது ஆகாது. புண்ணு அந்த மடி நோகி வர்றதெல்லாம் வராத இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வர்றோம். எப்படியும் 5 மணி 5:30 பால் கறந்து முடிச்சுடுவோம். முடிச்சுட்டு எல்லாம் பிடிச்சி கட்டி க்ளீன் பண்ணிவிட்டு இன்னார்த்தைக்கு மேலே பிடிச்சி கட்டி 11 மணிக்கெலாம் எல்லாம் குளிப்பாட்ட ஆரம்பிச்சுருவோம். குளிப்பாட்டி எல்லாம் நிழலில் இது மாதிரி செட்டில் கொண்டு வந்து கட்டிடுவோம். நாங்கள் மஞ்ச சாயந்தரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மணிக்கு மேலே பால் கறக்க ஆரம்பிச்சுருவோம். நைட்டுக்கு எல்லாம் மிஷினில் போட்டு செத்த அரைச்சி நாங்கள் லைனாக எல்லாம் கட்டி அள்ளி தொட்டியில் போட்டுருவோம். அந்த தொட்டியில் போட்டோம்னா அது பாட்டுக்கு எல்லாம் சாப்பிட்டுக்குங்க. மாட்டுக்கு தேவையான புல் நாங்கள் எங்கள் தோட்டத்துலேயே வைக்கிறோம். நாங்கள் தேவைங்கும்போது போய் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி மாட்டுக்கு தாலியில் போட்டு சாப்பிட வச்சுன்னா பால் அதுக்கு தகுந்தது கொடுக்குது. நாங்கள் ஒரு மாடு இன்றைக்கி 5 லிட்டர் பால் கறக்குது. இப்போ 7 மாடு இருக்குது. 7 மாட்டுக்கு என்னாச்சுங்கன்னா 35 லிட்டரு வருது. வந்துச்சுன்னா இங்கே சொசைட்டிக்கு கொண்டு போனாங்கன்னா கசக்கா எங்களுக்கு நாங்கள் கொண்டு போகவில்லை. 25 ரூபா தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி நாங்கள் 45 ரூபாய்க்கு கொடுக்குறோம். எங்களுக்கு 25 ரூபா லாபம் வருது. அதனால் 1 லிட்டருக்கு 20 ரூபாயினாலும் என்னாச்சு பாருங்கள். இப்போ 35 லிட்டருக்கு அமௌண்ட்டு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருதெல்லாம் 20 ரூபாய்ங்கும்போது. அதனால் வந்து நீங்களும் எல்லாம் இது மாதிரி பண்ணுங்கள். ஏன் போய் வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு நம்ம 10 ரூபா கொண்டு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது அதுதான். இப்போ இந்த மாடுகளுக்கு தீவனம் வாங்கி போடுறோம், தவிடு வாங்கி போடுறோம், புல் வாங்கி போடுறோம், எல்லாம் போட்டு என்ன ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த மாதிரி கொண்டு போய் ஊற்றுனோங்கன்னா நமக்கு தான் 10 ரூபாயாக இருந்தாலும் நமக்கு தான் லாபம். ஆனால் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். நாங்கள் ஊற்றுறது எங்களுக்கு லாபம் கிடைக்கிது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ் பச்சையம்மாள் அவர்களை 0637903282 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.